வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தா மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெலைக்கன் கொடுத்துருங்க. வா நிகழ்ச்சி போகலாம். மறந்துடாம லைக் போட்டு விட்டுருங்க. தினசரி ராசிகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 12/2/2021. இன்றைய தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை, சார்வரி வருடம் தை மாதம் 30ஆம் தேதி. இன்றைக்கு விஷ்ணுபதி, புண்ணிய காலம், திருநாங்கூரில் 11 கிருட சேவை, சங்கரன் கோவில், ஸ்ரீ கோமதியம்மன் தெப்ப உற்சவம், ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்த நாள். வெள்ளிக்கிழமை நல்ல நேரம், காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம், காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திர நேர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கணுமா? மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, விருச்சிகத்திலே கேது, மற்ற அனைத்து கிரகங்களும் மகர ராசியிலே இருக்கின்றன. வாங்க ராசி புலம் பார்க்கலாம். அன்பான மேஷராசினிகளே, மனதில் உறுதி கூடும், செயல் திறமை கூடும், காரிய வெற்றி கூடும், சஞ்சலங்கள் குறையும், வேகமான சூழ்நிலையிலும் வேகமாக செயல்படுவீர்கள், ஈவு இரக்கத்துடன் செயல்படுவீர்கள், பாசத்தோடு செயல்படுவீர்கள், எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், அன்புக்குரியவர், சந்திப்பு நிகழும், தொலைபேசி தகவல்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அன்பான ரிஷபராசினிகளே, தன வரவு கூடும், பொருள் லாபம் கூடும், வரவேண்டிய பாக்கியம் வசூலாகும். சிறு வியாபாரிகள், குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. கிராக்கியும் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். வெளியூர் தகவல் விருப்பங்கள் நிறைவேற்றும் வாய்ப்புகளை நடுவே விட வேண்டாம். அன்பான மிதுனம் ராசினிகளே, களிப்பான நாளென்றே சொல்ல வேண்டும். மகிழ்ச்சிகளை தத்தளிப்பீர்கள். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். சந்திப்புகள் சுகம் கூட்டும். தகவல்கள் தனவரவு கூட்டும். சிறு குறு வியாபாரம் செய்வோர், விவசாயிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தகவல் சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம், கையெழுத்து போட்டுவிட வேண்டாம். பெண்கள் வழியிலே ஒரு சிலருக்கு தக்க சமயத்திலே மகத்தான உதவிகள் கிடைக்கலாம். தங்க வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் சிறப்பான லாபம் பெறலாம். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. அன்பான கடகம் ராசினிகளே, பாசத்தோடு செயல்படுவீர்கள், நேசத்தோடு செயல்படுவீர்கள். இருந்தாலும் விழிப்போடு செயல்பட வேண்டும். வேகத்தை விட்டுவிடுங்கள். யாரும் வெறுப்பை காட்ட வேண்டாம். அன்புக்குரியவர் சந்திப்பு நிகழும், பாசத்திற்குரிய சந்திப்பு நிகழும். தகவல்கள் தனமரபு கூட்டும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் நட்பு வழியிலே தக்க சமயத்திலே உதவி எதிர்பார்க்கலாம். வழக்குகள் சாதகமாகும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். மருத்துவ துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், மகத்துவம் காணலாம். அன்பான சிம்மராசினிகளே, உதவிகள் சாத்தியமாகும். உதவிகள் கேட்டும் வரும், கேட்காமலும் வரும். நீங்களும் பாசத்துடன் நடந்து கொள்வீர்கள். தகவல்கள் தனவரம் கூட்டும். விருப்பங்கள் நிறைவேறும். கல்வித்துறையிலே பணிபுரிவோர், வழக்கறிஞர் துறையிலே பணிபுரிவோர், நீதித்துறையிலே பணிபுரிவோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பதவி உயர்வு பெறலாம். புகழ் பாராட்டு கிடைக்கும். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறவுகள் சீராகும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்க விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். புதிய வண்டி, புதிய வாகனம், புதிய உணவாக்குரிய யோகங்கள் கிடைக்கலாம். அன்பான கன்னிராசினிகளே, ஆர்வம் கூடும். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் அமைய காத்திருக்கிறது. தொழில் முன்னேற்ற முயற்சிகள் சிறப்பான பலனை கொடுக்கும். கலைத்துறையினர் வேகமான முன்னேற்றம் காணலாம்.
புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம், புதிய வாய்ப்புகள் பெறலாம், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். உங்கள் துறையிலே பளிச்சென்று இருப்பீர்கள். எல்லோரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், பாராட்டுவார்கள். பெண்கள் வகையிலே சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும், தக்க சிறந்த உதவிகள் கிடைக்கும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் படிப்பில் கூடுதல் ஆர்வம் காட்ட வேண்டும். ஆண்பான துளாராசினியர்களே, தோல்விகள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். வெற்றி கணையை எட்டி பறிப்பீர்கள், தட்டி பறிப்பீர்கள். நல்ல முன்னேற்றமான காலம் என்றே சொல்ல வேண்டும், நாளென்றே சொல்ல வேண்டும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சி என்ற வகையிலே மாறி மாற அமையலாம். உறவு வழியிலே பகைமை மாறும், நட்பு வழியிலே நன்மைகள் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, உங்கள் பெருமை புலப்படும், திறமைகள் பளிச்சிடும், நல்ல முன்னேற்றம் காணலாம். கதை, கவிதை, கட்டுரை எழுதுவோர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். தூரதேசத்தோடு சிறப்பாக அமையும். புத்தக வெளியிடுவோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சிறு தொழில் வியாபாரிகள் உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் கூடுதல் வெற்றி காணலாம். போக்குவரத்திலே கவனம் தேவை. வண்டி வாகனங்களை வெளிப்போடு செயல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான தனுசு ராசினிகளை, மகிழ்ச்சி கூடும், புகழ் கூடும், பெருமை கூடும், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம். சந்திப்புகள் திக்குமுக்காட வைக்கும், உதவிகளை தேடித்தரும், காரி வெற்றி கைகூடும். இருந்தாலும் கோபப்பட வேண்டாம். குடும்ப உறவுகள் சீராகும், சகோதர உறவுகள் சீராகும், தகவல்கள் தனவர் கூட்டும், வழக்குகள் சாதகமாகும். ஆண்பான மகர ராசினியர்களே, அமைதியான சொல் ஏற்படும், குழப்பங்கள் குறையும், மன அமைதி கூடும், காரி வெட்டி கைகூடும். பெற்றோர் வழியிலே மன கசப்புகள் மாறும். சகோதர உறவுகள் தக்க சமயத்தில் உதவிகளை பெற்றுத்தரலாம். வழக்குகள் சாதகமாகும். அலுவலக பணிகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினியர்களே, பொறுமை மிக மிக அவசியம். பொறுமை தான் உங்களுக்கு பெருமைகளை சேர்க்க காத்திருக்கிறது. அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துங்கள். சிறப்பான வெற்றி வாய்ப்புகளுக்கு குவிக்கலாம். பால் மற்றும் திரவப் பொருட்கள் விற்பனை செய்வோர், உற்பத்தி செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் லாபம் காணலாம். அன்பான மீனம் ராசினிகளே, சோதனைகள் வருவது போல் தோன்றினாலும் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற கற்றுக்கொள்வீர்கள். புதிய அனுபவங்களை பெறுவீர்கள், ஆச்சரியங்களை பெறப்போகிறீர்கள். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கூட்டணி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். மீண்டும் தலைமை பதவியில் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தகவல்கள் தனவர கூட்டம், கோர்ட் வழக்குகள் சாதகமாகும். வெளியூர் பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வேகமான சூழலில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பானைகள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக மேஷத்தில் ராகு இருந்தால் மேஷ ராகுவானால் ராகு காலம் கெடுதல் செய்யாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் வடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.